தமிழ்நாடு திரையரங்குகள் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று எங்களது சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். திரையரங்கல் இன்று ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று பற்றி விவாதித்தோம். அந்த விவாதத்தில் கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த தீர்மானத்தின் நகலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் நீங்கள் வந்து உங்களது ஊடகங்களில் வெளிப்படுத்தி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களிடம் கேட்கலாம். இப்பொழுது 100 சின்ன, அதாவது 100, 150, 120, 100 மூணு ஸ்லாப் இருக்கு. 100, 120, 150 100 ரூபாய் தேட்டருக்கு 20% 20 ரூபாய், 120 ரூபாய்க்கு 20% 120 ரூபாய்க்கு 20% 24 ரூபாய் வரும். 150 ரூபாய்க்கு 20% 30 ரூபா வரும். அது கூட்டி கேட்குறோம். அதை இப்போ வந்து டிக்கெட் ரேட்டில் 4 ரூபாய் கொடுக்குறோம். அது இல்லாமல் கலெக்ஷன் பண்ணோம், கலெக்டர் அதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஆமாம், டேக்ஸ் தனி. இப்போ வந்து 100 ரூபான்னா உங்களுக்கு 124 ரூபாய், 8% 12% 12, 8, 20, 120 ரூபா வரும். மால் தேட்டர்களில் மல்டிப்ளெக்ஸில் எல்லாம் 196 ரூபா வருது. அதுலேருந்து 30 ரூபா கூடும். 250 ரூபா, 220 ரூபாய்க்குள்ள வரும். எப்படி சாத்தியம்? 24 மணி பெர்மிஷன் அங்கே ஓட்டி ஆகணும் கட்டாயம் கிடையாது. 24 மணி கொடுத்தாச்சுன்னா சில 7 மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க, 3 மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க. இப்போ சங்கெல்லாம் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. புதுப்பட ரிலீஸ் ஆகும்போது தான் 24 மணி நேரம் நடத்துவாங்க, தவிர எல்லாமே நடத்த மாட்டாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வரும், வேலை வாய்ப்புகள் பெருகும். ஏன்னா 3 ஷிஃப்ட்டு தேட்டரில் போடும்போது இன்னும் வேலைக்கு ஆள் நிறைய எடுப்பாங்க, படங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரே தேட்டரில் வந்து 3 படம் 24 மணி நேரம் ஓடிச்சுன்னா 3-4 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே தேட்டரில். அப்போ நிறைய படம் ப்ரொடக்ஷன் வரும், டெக்னீஷியன்ஸு நிறைய வேலை இருக்கும், புது ப்ரொடியூசரும் வருவாங்க. அரசாங்கத்துக்கு எல்லாமே நல்லது தான், யாருக்கு அதனால் எந்த கெடுதலும் கிடையாது. சார், முன்னாடி ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த மோனோ ப்ரொஜெக்ட் இருக்குது கார்பனில், அது வந்து ஓட்டுறது கஷ்டம், அதில் ஃபயர்லாம் அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதுக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்குவாங்க. இப்போ அந்த லைசன்ஸ் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்டர், யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், ஒரு பட்டன் தட்டினா போதும். அந்த ஃபயருக்கெலாம் சான்ஸே இல்லை, கார்பனுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் அதை மாற்றி இந்த ஒரு சின்ன கம்ப்யூட்டர் படித்த பசங்க அவங்களுக்கெல்லாம் இந்த லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தமிழ் படம் தான் இப்போ தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு 9 மணிக்கு கொடுத்தீங்கன்னா அதே இதை கேரளாவுக்கும் 9 மணிக்கு கொடுங்க, கர்நாடகாவுக்கும் 9 மணிக்கு கொடுங்க. அந்த ப்ரொடியூசர் தான் டிபெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து எல்லா படத்தையும் கேட்கல. அந்த ஒரு படம் கோர்ட் ரிலீஸ் ஆச்சுது, தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுது, கேரளாவில் 4 மணிக்கு, பாண்டிச்சேரியில் 4 மணிக்கு, கர்நாடகாவில் 4 மணிக்கு, ஆந்திராவில் 4 மணிக்கு, இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு தியேட்டரில் 7 மணிக்கு, கோயம்புத்தூரில் ப்ராட்வேல. ஸோ அப்படி இருக்கும்போது படத்து ரிசல்ட் வந்துடுது. ரிசல்ட் வந்துருச்சு, படத்து பேரில் ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு வருது. அதனால தான் ஒரே டைமில் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லணும். அந்த கோரிக்கை ப்ரொடியூசருக்கு தான், நாட்டு கவர்மெண்ட். பேசினா முடிச்சிட்டோம், அக்ரிமெண்ட் ஆகி போச்சு. அதை வெளிப்படையாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணல, நாங்களும் அனௌன்ஸ் பண்ணல, அதனால இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். 8 வாரம், 6 வாரம் சார். அஜித், விஜய் அந்த மாதிரி 8 பேருக்கு 8 வாரம், மொத்த படங்களும் 6 வாரம். ஆமாம், ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாரு. லைசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம், ப்ரொடியூசர் அதை ஓவர்லுக் பண்ணிட்டார். அதனால தான் நாங்கள் தீர்மானம் போட்டு இனிமேல் பருங்காலத்தில் அப்படி வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் முடிவு பண்ணுவோம். ஏன்னா ஒரே படத்தில் முடிவு பண்ண முடியாது இல்லை. இப்போ தான் போட்டிருக்காங்க, இதான் மொதல் படம் அப்படியே போட்டிருக்காங்க.
இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தான், அதனால தான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறோம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். தீர்மானம் போட முடியாது, நல்லா போடல வியாபாரம். தீர்மானத்தில் அது முதலே அடிச்சிட்டதுனால அதை போட விட்டுட்டோம். அது கண்டிப்பாக அது நீங்கள் இப்போ கூட நாங்கள் சேர்த்து தர தயாராக இருக்கோம் சார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெரிய படங்களுக்கு 60% அல்லது 65%, 65% சின்ன ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 65%, மற்ற இதில் 60%, மற்ற சின்ன அடுத்த சிறையில் உங்களுக்கு 55% வாங்க சொல்லி சொல்லியிருக்கோம். ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறையில் வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. 80% இந்த படத்துக்கெல்லாம், கோட்டு படத்துக்கெல்லாம் சில ஏரியாவில் 80% வாங்கியிருக்காங்க. 80% வாங்கி 20% வச்சு ஒரு வாரம் தான் நல்ல கலெக்ஷனு. ஒரே வாரத்தில் இப்போ 80% வாங்கி இல்லை 72 வாரத்துக்கு வாங்குறாங்க. ரொம்ப அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழல். அதை நாங்கள் கண்டிப்பாக தீர்மானம் எங்கே இருந்தது ரெண்டத்தில் மீட் பண்ணிட்டு நான் அசை இதில் அடிக்க மறந்து போச்சு. அது முக்கியமான இது, அதை கொஞ்சம் தயசு நீங்களும் போட்டு விடுங்க. 60% மேலே வாங்கக்கூடாதுங்கிறது தெரியாதவங்களுடைய கோரிக்கை. மல்டிப்ளெக்ஸ் நம்மளுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கேட்டீங்கன்னா பிவிஆர் கையில் 1600 தியேட்டர் இருக்கு. அவங்க ஒரே ஆள் டிசிஷன் பண்ணுறது 1600 தியேட்டர் போடுறதில்ல. நாங்கள் அப்படி டிசிஷன் எடுக்க முடியல. நாங்கள் 800 தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்ஸ்னால் 800 ஓனர்ஸும் ஒன்று சேர்றது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணிடுறாங்க, அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. ஸோ 50%க்கு அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க, அதே படத்தை எங்களுக்கு 80%ங்கிறாங்க. அது சொன்னால் காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் கூட 400 ரூபாய் பாப்கார்ன், 500 ரூபாய் பாப்கார்ன் விற்கிறாங்க எங்களுக்கு. அது அதனால் அவங்களுக்கு தான் கூட வாங்கணும், ஆனால் எங்களுக்கு தான் கூட வாங்குறாங்க. அது ஒரு அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரி சரி சரிங்கிறாங்க. நடைமுறைக்கு வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டுக்கு, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டுக்கு வித்துடுறோம், நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் பேசணும், எங்கள் கையில் இல்லைங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அடுத்த வாரம் ஜாயின் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க எங்கிட்ட வச்சு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நடிகர்கள் வந்து ஒருத்தட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு நடிச்சு கொடுக்கறது இல்லை, அதுதான் அவங்கள்ட்ட மெயின் கோரிக்கை. அப்படி வந்து சில படங்கள்லாம் 2013 அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த படத்தை முடிச்சு கொடுக்கலையா. 2019 வாங்கியிருக்காரு, அன்னைக்கு வந்து 5 கோடி சம்பளம், இன்றைக்கி அதே நடிகருக்கு 50 கோடி சம்பளம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க. நீ சொல்லுங்கள், நாங்களும் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்கோம். என்ன அறிவுறுத்தலாங்கிறீங்க? புதுசா தெரியுது இப்ப எங்கேயுமே இல்லையா? சார், நாங்கள் 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஆன்லைனில் வாங்கினா ஃபுட்டோட வாங்கிக்கிங்க, நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். கவுண்டரில் கொடுத்துருவோம், அதுலேயே இதே போட்டிருக்கோம். நீங்கள் கவுண்டர்லேருந்து வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம்.
இருக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஆர்டர் ஆயிருக்கு. அது ஒன்று சரிங்க, தீர்மானத்தை கொஞ்சம் படிச்சிடறோம். டிக்கெட் குறைக்கணும் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா நீங்க சொல்றது, ரொம்ப சந்தோஷம். நீங்க வேலைக்கு வரவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்க குறைக்கிறோம். இபி பில்ல குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்க குறைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்க குறைக்கிறோம். ஆனா ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க, இபி பில்ல கூட்டிடுவீங்க, நம்ம மாசம் மாசம் சம்பளம் கூட்டுருவீங்க, மெயின்டெனன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒரு பெனாயில் எடுக்க போனா கூட 60 ரூபாய்க்கு வித்தது, நீங்க 200 ரூபாய்க்கு விற்குது. இதெல்லாம் கூட்டிட்டு எப்படிமா டிக்கெட் ரேட்டை குறைக்க முடியும்? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலா சொல்லுங்க. ப்ரொஜெக்ட் எல்லாம் முன்னாடி 3 லட்ச ரூபாய்க்கு ப்ரொஜெக்ட் எல்லாம் நீங்க 1.5 கோடி ரூபாய் லேசர் ப்ரொஜெக்ட் போட்டு எப்படி குறைக்க முடியும்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, தெரியறதுக்கு தான் கேட்கறது. சார், அது வந்து பிவிஆர் மாதிரி பெரிய தியேட்டருங்களா? இல்ல இல்ல, நார்மல் தியேட்டர்ஸ்மே வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. 75 ல இருந்து 100 வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலி போனாலே வந்து 1000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபேமிலி என்ன திங்கிங் ஆகும்னா, எங்களுக்கு ஸ்டார்ட் காஸ்ட் மூவி மட்டும்தான் நாங்கள் 1000 ரூபாய் போனா ஓட்டு. இந்த ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவி எதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பாக்கணும்? ஒரு கேள்வி இருக்கு, இதை பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன். சார், எல்லா தியேட்டர்லேயுமே அந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து சில தியேட்டரில் விற்கிறாங்க, சில தியேட்டரில் குறைச்சி தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி தியேட்டரில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நான் அந்த அப்படி பண்ணேன், அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட வச்சு விற்றா தான் கட்டுப்படியாகும். ஏன்னா டிக்கெட் ரேட்டுக்கு இப்போ சீலிங் என்றைக்கு வச்சுட்டிங்களோ, அவங்க வேறு என்ன பண்ணுறது? இப்போ 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மல்டிப்ளெக்ஸ் மாலுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. 150 ரூபாயில் அவங்களால தியேட்டர் நடத்த முடியுமா? கண்டிப்பாக நடத்த முடியாது, எங்களால் நடத்த முடியல. இன்றைக்கி இபி பில்லு 12 லட்ச ரூபா வந்துச்சு, இது திருப்பி 19 லட்ச ரூபா வருது. 8 லட்ச ரூபா என்ன பண்ணுறது? டிக்கெட் ரேட்டும் கூட்டக்கூடாதுங்கிறீங்க, வே ரேட்டும் விற்கிறீங்களே. 5 வருஷத்தில் எல்லாமே கூடி போச்சு, எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கூடி போச்சு. வருஷம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏற்றி கொடுக்குறாங்க. 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தவங்களுக்கு 19,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் டிக்கெட் ரேட்டு மட்டும் சீலிங் வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் தியேட்டர் நடத்த முடியல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் ஆக வேண்டியது. வேறு யாரும் கூட வைக்கணுங்கிற ஆசையில் இல்லை. டிக்கெட்டில் சீலிங் எடுத்துட்டா கண்டிப்பாக இதெல்லாம் குறைஞ்சிரும். என்ன காரணம் சார்? எல்லா இடங்களும் எல்லா சோமே விழுது, எல்லா சோமே விழுது. அது வந்து குறைச்சதுனால மக்கள் இந்த படத்துக்கு கூட வரல. குறைச்சது ஆமா. இப்போ நாங்க 150 ரூபா
எங்களுக்கு ரேட். நாங்கள் சின்ன படத்துக்கெலாம் 120 ரூபா விற்கிறோம். ஏன்னா எப்போ வேணாலும் நாங்கள் ரோயின் தியேட்டரில் வந்து பாருங்கள், 120 ரூபா விற்கிறோம். 30 ரூபா கூட்டி குறைச்சி தான் விற்கிறோம், 30 ரூபா குறைச்சி விற்கிறோம். மட்டும் வரலையே, இதெல்லாம் வேண்டாம். எந்த ஷோக்கும் நல்லது, சாதாரண படத்துக்கு வந்து பாருங்கள், 120 ரூபா டிக்கெட் ரேட் கூட்டி தான் விற்கிறோம், குறைச்சி தான் விற்கிறோம். எங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓடுது, அதனால நீங்க நினைக்கிறோம் அப்படி இல்லை, சின்ன படத்தை குறைக்க தான் செய்யணும். பாண்டிச்சேரியும் நிறைய பாதிப்பு இருக்குறாங்க, எழுதாங்க நெகட்டிவ் ரிவ்யூ எழுதாங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூனால பாதிக்கப்பட தியேட்டர்காரங்க தான் ரொம்ப பாதிப்பு. எங்கள் தேர்வு படம் வரும்போது 200 பேர் நின்று 200 யூடியூப் சேனல் வராங்க பேட்டி எடுக்கிறாங்க, அங்கே போய் நெகட்டிவாக போட்டு போயிடுறாங்க. தியேட்டர் இல்லை எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க வேறு நெகட்டிவாக போட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு. எல்லா மீடியாக்காரும் ஒண்ணு சேர்ந்து இந்த தியேட்டர் அட்டாக் பண்றாங்க, அவங்க எல்லாம் பயங்கர கலாட்டம் சேனல்காரங்க எல்லாரும், அது முடியல. எது எவ்வளவு பிரச்சனை சால்வ் பண்றதே தெரியல. அது ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சில் தீர்மானம் எடுத்திருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று 24/9/2024 காலை 11 மணி அளவில் தேனாம்பட்டை டாக்டர் மல்லிகை போயஸ் ரோடு 3வது தெரு சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தயாரிப்பாளர்கள் கவனத்திற்கு, நாம் ஏற்கனவே பேசி ஒப்புக்கொண்டபடி திரையரங்கு திரைப்படங்களை ஓடிடியில் கீழ்கண்ட முறையில் திரையிட அனுமதிக்க வேண்டும். பெரிய நடிகர்களின் படம் 8 வாரம் கழித்தும் அதற்கு அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களின் படம் 6 வாரங்கள் கழித்தும் ஓடிடியில் திரையிட இடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் திரைப்படங்கள் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தான் திரையிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். சில மாநிலங்களில் முன்னதாக திரையிடப்படுவதால் தமிழகத்தில் வசூலில் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இது வந்து தயாரிப்பாளர்களுக்காக. அடுத்தது அரசாங்க கவனத்திற்காக, திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டத்தில் இருந்து 10% வசூலிக்க அனுமதி தர வேண்டுகின்றோம். மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளுக்கு ₹250 வரையும், ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் ₹200 வரையும், நான் ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் 150 வரையும் என்று கட்டணம் நிர்ணயித்துக் கொள்ள அனுமதி கேட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் பக்கத்து மாநிலங்களில் உள்ளபடி 24 மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட அனுமதி உள்ளது பக்கத்து திரை மாநிலங்களில். அதுபோல் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற அனுமதிகள் வழங்க வேண்டும் என்று திரையரங்குகளில் இத்தனை காட்சிகள் தான் திரையிடப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் திரையிட அனுமதி தர வேண்டும். ஆபரேட்டர் லைசன்ஸுக்கு தங்கள் புதிய வழிமுறை வகுத்து தந்துள்ளீர்கள், அது தெளிவாக இல்லாததால் அதை வைத்து எந்த பலனும் நாங்கள் அடையவில்லை. ஆகவே அதை மாற்றி நாங்கள் கேட்டது போல் ஆபரேட்டர் லைசன்ஸ் தேவையில்லை என்ற அல்லது எளிய முறையில் ஆபரேட்டர் லைசன்ஸ் தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாலில் உள்ள திரையரங்குகளில்
கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்கி அதுபோல திரையரங்குகளில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்க வேண்டுகின்றோம். மின் கட்டணத்தை எம்எஸ்எம்இ விதிகளில் பின்பற்றி திரையரங்குகள் எம்எஸ்எம்இயின் கீழ் வருவதால் எம்எஸ்எம்இ விதியின்படி எங்களுக்கு கட்டணங்களை வசூலிக்க வேண்டுகின்றோம். மேற்கண்ட தீர்மானங்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி. Thank you.